balade. ஹலோ நண்பர்களே, வந்து நேற்று வந்து ஒரு இந்தி படத்தை பற்றி பார்த்தோம், இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கிங் சொல்லிட்டு. அந்த படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நம்ம அடுத்த படத்துக்கு போகலாம். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஜோட்டோபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில படம். இது என்ன மாதிரியான ஆங்கில படம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 3D அனிமேஷனுடைய ஒரு ஆங்கில படம். எல்லா கேரக்டருமே வந்து 3D அனிமேஷனாக தான் இருக்கும். கேரக்டர்னால் வந்து மனுஷன் வடிவில் இல்லை, விலங்குகள், எல்லா விலங்குகளும், அதாவது ஊரில் காட்டில் இருக்க எல்லா விலங்குகளும் சேர்த்து ஒரு மனுஷன் வடிவில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு கற்பனை கதையாக எடுத்திருப்பாங்க. படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு முயல் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, பட் ஆனால் ஆக முடியாது. அதுக்கு நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடைகளை மீறி அவங்க போலீஸ் ஆகிடுவாங்க. போலீஸ் ஆகி வந்து வேலைக்கு வருவாங்க. வேலைக்கு வந்தவொடனே வந்து அந்த நகரத்தில் இருக்க குற்றங்களை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த முயலை வந்து பார்க்கிங்கில் போட்டுருவாங்க. பார்க்கிங்னா நோ பார்க்கிங்கில் இருக்க வண்டிக்கெல்லாம் வந்து ஃபைன் வாங்குற வேலையை பார்ப்பாங்க. ஸோ அந்த வேலையை பார்த்துட்டு டயர்டாக வருவாங்க. பட் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம், நம்ம வந்து இந்த நாட்டில் நடக்கிற சில குற்றங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கிது. அந்த வழியை பிடிச்சிட்டு அவங்க எப்படி போய் அந்த குற்றங்களை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல பெரிய ஆளாக ஆகிறாங்க அப்படின்றது தான் கதை. இந்த கதை வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும், ஆனால் படம் பார்க்கக்குள்ள வந்து நம்மளுக்கு ஏதோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா அந்த திரைக்கதை வந்து அப்படி அமைச்சிருப்பாங்க. ரெண்டாவது வந்து இதை யார் யாரெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய காமெடி சீன்ஸ் நிறையா இருக்கும், அதேமாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸும் நிறையா இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா மிருகங்கள் பேசுறத வந்து குழந்தைங்க ரொம்ப ரசிப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கான படம். இல்லை நான் வந்து 90s கிட் இல்லை 80s கிட் எனக்கு குழந்தை மனசு இன்னும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்க, உங்களுக்கும் இந்த படம் ரெக்கமெண்ட். ஏன்னா வந்து குழந்தை மனசுடையவங்களுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இது யார் யாருக்கு பிடிக்காதுன்றத நான் சொல்கிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்ம வேற ஒரு படத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த படம் எங்கே அவைலபிள்னு சொல்லிடுறேன். ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ தமிழில் பார்க்கக்குள்ள கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் நைட்டு பார்த்தோம், நைட் பார்க்குள்ள வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் டைமில் பாருங்கள், கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஹாப்பி மூட தரும். நாளைக்கு நம்ம வேற ஒரு படத்தை பற்றி பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சித். பாய். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். கீழே ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கும், அந்த பட்டன் அமுத்திக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை அமுத்திட்டிங்கன்னா எங்களோட அப்டேட்ஸ் லைவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கீப் சப்போர்ட்டிங் யர்ஸ்.